நடிகர் வடிவேலு நடிக்கும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தின் முதல் பார்வை போஸ்டர் வெளியாகியுள்ளது. நகைச்சுவை நடிகர் சதீஷ் கதாநாயகனாக நடிக்கும் படத்துக்கும் நாய் சேகர் என்று பெயரிடப்பட்டிருந்ததால் இதனால் வடிவேலு படத்துக்கு சிக்கல் எழுந்தது. இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. இந்நிலையில் வடிவேலுவின் படத்துக்கு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் என்று பெயர் வைக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியது. இதன் ஒரு பகுதியாக திடீரென இந்த படத்தின் முதல் பார்வை வெளியிடப்பட்டுள்ளது. மூன்று நாய்களுடன் டான் போன்ற தோற்றத்தில் வடிவேலு அமர்ந்திருக்கிறார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் பேரில் திருவள்ளூர் பல்கலைக்கழக முன்னாள் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். திருவாரூரை அடுத்த மேல ஏற்காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த அசோகன் என்பவர் கடந்த 2013 முதல் 3 ஆண்டுகள் திருவள்ளுவர் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். இவர் பணிபுரிந்த காலத்தில் பணியாளர் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி கல்லூரி சிண்டிகேட் உறுப்பினர்கள் சார்பில் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் அப்போது அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதனையடுத்து கடந்த 2019 நீதிமன்ற உத்தரவின்படி லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று அசோகன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 20 கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே வேலூர் மாவட்டம் காட்பாடி விஜிராவ் நகரில் உள்ள அசோகனுக்கு சொந்தமான வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.